ஆஸ்துமா அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஆஸ்துமா ஒரு சில வகை இருக்குது. உஷ்ணத்தால் வரக்கூடிய ஆஸ்துமா இருக்குது, குளிர்ச்சியும் பித்தமும் சேர்ந்து வரக்கூடிய ஆஸ்துமாவும் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் இல்லாமல் பொதுவாக ஒரு ஆஸ்துமா நோய் வரும். இந்த மாதிரி ஒரு ஏழு விதமான ஆஸ்துமா உண்டு. இந்த எத்தனை ஏழு விதமான ஆஸ்துமா இருந்தாலும் இந்த ஆஸ்துமா நோய் அப்படின்னு சொல்கிறது நம்ம வாயில் ரொம்ப சுழுவாக சொல்லிடலாம். அனுபவிக்கிறவங்களுக்கு இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு வினாடியும் மூச்சு விடுறது அவ்வளோ சிரமப்படுவாங்க. இரும்பல், ஓயாத இரும்பல், அதே நேரத்தில் இரும்பி வயிறு, மார்பகம், கழுத்து பகுதி, தலையெல்லாம் தேல் கொட்டின மாதிரி இருக்கும். வலி, அந்த அளவுக்கு வலி பொறுக்க முடியாத வலி அடிச்சுக்கிட்டே இருக்கும். இதனுடைய சேஷ்டையை இந்த அளவுக்கு அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நோயின் தன்மை இளமையாக இருக்கும்போது எந்த நோயாக இருந்தாலும் எளிதில் சரி செஞ்சிடலாம். நோயின் தன்மை 2 வருஷம் 3 வருஷம் எனக்கு 5 வருஷம் 10 வருஷம் ஆகும் ஆஸ்துமா இருக்குன்னா இவங்களுக்கெல்லாம் நீண்ட வைத்தியம் பண்ணியே ஆகணும். விடாமுயற்சியாக இந்த வைதிக முறை பண்ணால் அவங்களுக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் ஒரு சிரமம் குறைஞ்சி சரியாக செய்யலாம். இதுவே 1 வருஷம் 5 1 மாதம் 6 மாதம் இப்படி இருக்கிறவங்களுக்கு எளிய ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி செஞ்சோம்னா அவங்க முற்றிலும் விடுபாடு செஞ்சுக்கலாம். இந்த நீண்ட வருஷம் இருக்கிறவங்களுக்கு தான் கடுமையான வைத்திய முறையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கோம். இதுக்கெல்லாம் சேர்த்து எளிய ஒரு வழிமுறை பிரம்மதண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை இது. இந்த பிரம்மதண்டி ஒரு இனம் தான், ஆஸ்துமாவுக்கு மிக விசேஷமான ஒரு மூலிகை அப்படின்னு பல முன்னோர்கள் வைத்தியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சித்தரங்கள்லாம் இதுக்கு குறிப்பு சொல்லியிருக்காங்க. இந்த சித்த வைத்தியத்தில் தொண்டு தொற்று காலமாக இந்த பிரம்மதண்டி இந்த ஆஸ்துமா அப்படின்னு சொன்னால் இந்த எந்த விதமான ஆஸ்துமா இருந்தாலும் அத்தனை விதமான ஆஸ்துமாவுக்கும் இது வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது பச்சை இலை, பச்சையாக இருக்குது. இது நேரில் காய வச்சு இதே மாதிரி பார்த்திங்கன்னா பூ, மஞ்சள் பூவாக இருக்கும். இந்த பூவும் ரொம்ப மெல்லிய பூ தான். இது ரொம்ப தளதளன்னு இருக்கும். இதில் காய் வரும். இந்த காய் பார்த்திங்கன்னா கூம்பு வடிவத்தில் வரும். இந்த காயெல்லாம் இப்போ பிஞ்சு தான் விட்டுருக்கு, இன்னும் பெருசாக ஆகும். 1 அங்குலம் 1.5 அங்குலத்துக்கு இதில் காய் வரும். அந்த காய் உடச்சி பார்த்திங்கன்னா கடுகு மாதிரி இருக்கும். இந்த காய் முத்தி போய் வெடிக்கும், வெடித்து செதுறும். செதிரி அந்த ஏரியா மொத்தம் இந்த செடிக்கு 30-20 அடிக்கு சுற்றி பக்கம் அப்படியே அந்த செடி பயிராக வளர ஆரம்பிச்சிடும். இதில் பாருங்கள், முள் ஈட்டி மாதிரி இருக்கும், கையே தொட முடியாது. இந்த மூலிகை தண்டு இலை எல்லாத்துக்கும் இதுவும் கூட நம்ம இந்த மூலிகை கையாளும் போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா கையில் முள் பொத்திக்குச்சுன்னா எடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இது கூர்மை. அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இதை வந்து பொடியாக கட் பண்ணி நேரில் காய வைங்க. இப்போ இது சீசன் என்ன, வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த பிரம்மதண்டி எளிதில் கிடைக்கக்கூடியது. இது வந்து ஆற்றுப்படுக்கையிலையும் ஏரி கரைங்க மேலே, ஒரு சில கொல்லமேட்டு மனாவரி கொல்லைன்னு சொல்லுவாங்க, ஒன்றுமே வயிறு வளையாத நிலத்துலலாம் இது நிறைய வளைஞ்சிருக்கும். இப்படி இருக்கும்போது நல்ல தரமாக நல்ல முத்தின செடியாக எடுத்து கட் பண்ணி நல்லா உணர்த்தி நேரில் தான் உணர்த்தணும். உணர்த்தி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இவ்வளோதான்.
ஒரே ஒரு சிட்டிகை தான், இது வந்து நீங்கள் தேனில் இந்த மாதிரி ஒரே ஒரு சிட்டிகை தான், காலையில் ஒரு சிட்டிகை, மாலையில் ஒரு சிட்டிகை. தேனில் சாப்பிட்டீங்கன்னா வந்தீங்கன்னா கோயிடுச்சு, இந்த ஆஸ்துமா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். மூச்சு இறைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு, நம்ம மூச்சு அப்படியே திணறுதுன்னு சொல்லுவாங்க, மூச்சு வந்து மோதுதுன்னு சொல்லுவாங்க, பல பட்ட பேராக இந்த அஸ்துமாவுக்கு சொல்லுவாங்க. இந்த மூச்சு திணறல், மூச்சு வந்து தட்டு தடுமாறும், வாயில் டக்குன்னு வார்த்தை வராது, அந்த அளவுக்கு இது வந்து ஹிம்சை செய்யக்கூடிய ஒரு நோய். இதை வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா, இல்லை ஒரு 5 செடி இருந்தால் போதும், 1 வருஷம் 2 வருஷம் 1 வருஷத்துக்கு இதை வந்து நம்ம கவலை இல்லாமல் சாப்பிடலாம். இது ஆஸ்துமா இருக்கிறவங்க வரைக்கும் தான் இந்த வைத்திய முறை, வேறு யாரும் சாப்பிட்றதுக்கு இல்லை. இந்த பூவை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம கண்ணில் பல வகையான பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கெல்லாம் சரியான தீர்வாக இருக்கும் இது. ஒரு 10 பூ வெந்நீரில் போட்டு குளித்து நல்லா காய வச்சுங்கிடுங்க, தண்ணி வெந்நீரில் காய வச்சுட்டு அந்த தண்ணி குளிச்சுக்கிட்டா வந்தீங்கன்னா தலைவலி, தலைபாரம், கண் எரிச்சல், முக்கியமாக கண்ணுக்கு எரிச்சல், கண்ணில் வரக்கூடிய பிரச்சனைங்க, எரிச்சல், நமிச்சல், இதெல்லாம் வந்து சரி செய்யக்கூடியது. அந்த அளவுக்கு இது வந்து பல ஆற்றல் கொண்ட ஒரு மூலிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இது வேலை செய்யக்கூடிய மிகுந்த பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை தான். இந்த அளவு சாப்பிடும் போது பத்தியம் ஏதாவது இருக்கா அப்படின்னா பத்தியம் எதுவும் கிடையாது. உங்கள் வேலைக்கு நீங்கள் இந்த ஒரு அளவுக்கு இந்த சிட்டிக்கை ஒருக்கும் தேனில் ஒரு 10 சொட்டு தேன் விட்டு நல்லா கொழித்து காலைல ஒரு வெறும் வயிற்றில் சாப்பிடணும், மாலையில் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு சாப்பிட்லாம். சாப்பிட்டிங்கன்னா வந்தீங்கன்னா படிப்படியாக இரும்பல், நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளி, கோழை, நமக்கு தொண்டலை கொழ கொழ கொழன்னு மாட்டுக்கினி, பேச்சு கூட சரி வராது, நெஞ்சு உள்ளே வந்து அரைக்கும், அந்த அளவுக்கு இந்த நெஞ்சு பகுதியில் சளி வறண்டு போய் காஞ்சி போயிட்டு இருக்கும், அந்த மாதிரி சளியெல்லாம் இது வந்து நோண்டி எடுத்துடும். அந்த அளவுக்கு இதுக்கு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த முறையை சொல்லியிருக்கிறோம், உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பரிபூர்ணமாக குணம் காணலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும்.